வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா பார்க்குறதுக்கே அழகான, வாயில் போட்டதுமே கரையிற மாதிரியான, நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ரோஸ் மில்க் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு எக்லெஸ் கேக் ரெசிபி. ஸோ வாங்க இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து இதுக்கு விப்பிங் க்ரீம், அமுல் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து டெய்ரி விப்பிங் க்ரீம், இது இல்லாமல் ட்ரோபோலைட் அந்த மாதிரி இது யூஸ் பண்ணால் நல்லா செட் ஆகும். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் அந்த மாதிரி இது வாங்கிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ரோஸ் மில்க் ரெடி பண்ணுறது. அதுக்கு அரை கப் க்ரீம் எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் க்ரீம். நான் வந்து இன்றைக்கி இதே அமுல் இது தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் அமுல் க்ரீம் கிடைக்கும் இல்லையா, அது கூட எடுத்துக்கலாம். இது கூட அரை கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க், எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். கூடவே அரை கப்புலேருந்து முக்கா கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லிக்விடாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், அதனால் நீங்கள் பார்த்துட்டு கன்சிஸ்டன்சி செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரோஸ் மில்க் ஃப்ளேவருக்கு அதோடய எசன்ஸ் கிடைக்கும். கலர் ப்ளஸ் எசன்ஸ் ரெண்டுமே சேர்ந்தது. உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லை அப்படின்னா தனியாக ரோஸ் ஃபுட் கலர் சேர்த்துட்டு ரோஸ் எசன்ஸ் பிளெயினாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து எங்கிட்ட ரோஸ் மில்க் எசன்ஸ் கலரோடு இருந்தனால அது சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜக்கில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம கேக் ரெடி ஆகிறதுக்குள்ளே இதுவுமே கூட நல்லா ஜில்லுன்னு ஆகிடும். ஸோ அதனால் முதல் ஸ்டெப்பாக இந்த இதை ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போது செகண்ட் ஸ்டெப் வந்து விப்பிங் க்ரீம் விப் பண்ணி வச்சிடலாம். இது விப் பண்ணுறதுக்காக நான் ஸ்டீல் பாத்திரம் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதையுமே கூட ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருந்தேன். ஸோ நல்லா ஜில்லுன்னு இருந்தது அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வந்து விப் ஆகிடும். கிளாஸ் பவுலில் கூட இந்த மாதிரி ஸ்டீலில் பண்ணோன்னா டக்குன்னு நமக்கு விப்பிங் க்ரீம் விப் ஆகிடும். அதே மாதிரி விப் பண்ணுற ராடு இருக்கு இல்லையா, அதையுமே கூட ஹாஃப் அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போது இந்த பவுலில் ஒரு கப் அளவுக்கு அமுல் விப்பிங் க்ரீம் சேர்த்துருக்கேன். நீங்கள் டெய்ரி இது இல்லாமல் ட்ரோபோலைட் அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி சூப்பராக வரும். இது ஸ்வீட்னஸ் இல்லாத க்ரீம் அப்படிங்கிறனால நான் ஐசிங் சுகர் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பத்தலை அப்படின்னா கூட ஒரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் நம்ம. ஸோ முதல்ல விப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்பயே ஃபுல் ஸ்பீடில் வைக்காமல் முதல்ல லோ லெவல்லேருந்து நல்லா கொஞ்சம் விப் பண்ணிவிட்டு திக்கானதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் வச்சு விப் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வர்ற அளவுக்கு விப் பண்ணிக்கணும். இதை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம விப்பிங் க்ரீம் விப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாத்திரத்தை அப்படியே கவுத்துனாலுமே கூட கீழே விழாது, அந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும். இதை வந்து இப்போது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதையும் கூட நம்ம ஜில்லாரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். பாருங்கள் ஒரு கிளாஸ் பவுலில் மாற்றிட்டேன். நல்லா விப் பண்ணதுக்கப்புறமா கிளாஸ் பவுலில் மாற்றிடுங்க. எப்பயுமே மூடி போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ கேக் பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு வச்சிடலாம். இப்போ கேக் பேட்டர் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் அரை கப் பொடித்த சர்க்கரை எடுத்திருக்கேன். பொடித்ததுக்கப்புறமா அரை கப் அளந்துக்கோங்க. கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். ஸோ வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளஃபி ஆற அளவுக்கு இதில் இப்போது கால் கப் அளவுக்கு நல்லா கட்டி தயிர் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு ஒரு கப்பு மைதா சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது நம்ம வந்து ஏற்கனவே ரோஸ் மில்க் செய்கிறோம் இல்லையா, அந்த மில்க் பவுடர் கொஞ்சம் சேர்த்தோன்னா கேக் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இதை இப்போ நல்லா ஜலிச்சுட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணுறது வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணணும். இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு சைடும் மிக்ஸ் பண்ணாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இது கூட அரை கப் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். எப்பயுமே மிக்ஸ் பண்ணுறப்ப ஒரே டைரக்ஷன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் ஸ்மூத் பேட்டராக ரெடி பண்ணிக்கலாம். ஹாஃப் கப் பால் எடுத்திருந்தேன், அது ஃபுல்லுமே சேர்த்துட்டு பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. நான் இதுலேயுமே வந்து இன்றைக்கி ரோஸ் மில்க் எசன்ஸ் தான் சேர்த்துருக்கேன். ரொம்ப ஃப்ளேவராக இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ அளவுக்கு ஃப்ளேவர் வேண்டாம் அப்படின்னா ஜஸ்ட் இதில் நீங்கள் கலர் மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் தனியாக சேர்த்துக்கோங்க. நான் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்தனால கலருமே நல்லா வந்தது, ப்ளஸ் ஃப்ளேவருமே வந்து நல்லா தூக்கலாக இருந்துச்சு. உங்களுக்கு ரொம்ப தூக்கலாக பிடிக்காது அப்படின்னா கலர் தனியாக சேர்த்துட்டு கொஞ்சமாக ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. பேட்டர் நமக்கு நல்லா ஸ்மூத்தாக ரெடி ஆகிடுச்சு.
இப்போ பேக்கிங் ட்ரேயில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி கிளாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அலுமினியம் ட்ரேயில் கூட பண்ணிக்கலாம். நான் வீடியோக்கு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால கிளாஸ் ட்ரே எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டரை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கவுண்டர்லேயே 2-3 தடவை டேப் பண்ணோம் அப்படின்னா ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. 180 டிகிரியில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அவன். ஸோ இப்போ இதை அவனில் வச்சிடலாம். வச்சுட்டு 30-40 minutes வரைக்கும் ஆகும். எனக்கு வந்து கரெக்டாக 30 minutes ரெடி ஆகிடுச்சு. 30 minutes அப்புறம் திறந்துட்டு டூத்பிக் விட்டு பாருங்கள், நடுவில் வெந்துருச்சு அப்படின்னா எடுத்துடலாம். இல்லைன்னா வேகிற வரைக்கும் ஒரு 5-10 minutes எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஒவ்வொரு அவனுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். பாருங்கள் நல்லா சூப்பராக 30 minutes கேக் பேக் ஆகி வந்துருச்சு. பாருங்கள் டூத்பிக் நல்லா க்ளீனாக வருது பாருங்கள். நீங்கள் இது இல்லைன்னா குக்கரோ இட்லி பானையிலையோ கூட இது பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 10-15 minutes ஆறுனதுக்கப்புறமா ஒரு டூத்பிக் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா ஜில்லுன்னு ரோஸ் மில்க், அதை சேர்த்துடலாம். ஒரு பாதியை இப்போது சேர்த்துருங்க, ஒரு பாதி சர்வ் பண்ணுற டைமில் வச்சுக்கலாம். அதனால் ஃபுல்லாக ஊற்றாமல் பாதியை மட்டும் இது மேலே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா இந்த எசன்ஸை வந்து ஊற்றிடுங்க. ஸோ இதை ஊற்றிட்டு ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறோம். நல்லா இந்த கேக் வந்து ரோஸ் மில்கில் சோக் ஆகி சூப்பராக சாஃப்டாக ஆகிடும். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். எல்லா பக்கமும் இந்த மாதிரி இது பண்ணிடணும். நம்ம உள்ளே எவ்வளோ அழகாக இறங்கியிருக்கு அப்படின்ட்டு ரோஸ் மில். ஒரு 1/2 hour வச்சோன்னா நல்லா ஃபுல் கேக்குமே அதில் ஊறிடும். ஸோ பாதியை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சர்வ் பண்ணுறப்ப ஊற்றி சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 hour அப்புறமா நம்ம விப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா க்ரீம், அதை எடுத்துகிட்டு நல்லா மேலே அழகாக அப்ளை பண்ணிடலாம். இது வந்து அமுல் டெய்ரி க்ரீம் அப்படிங்கிறனால அவ்வளோ நல்லா வந்து திக்காக ஆகலை. நம்ம ட்ரோபோலைட் அதெல்லாம் வாங்கி செஞ்சோம் அப்படின்னா நல்லா கடையில் கிடைக்கிற மாதிரி ஸ்டிஃபாக ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். பட் டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி ஸ்க்ராட்சலாக வச்சுட்டு அப்ளை பண்ணிடலாம். உங்களுக்கு டிசைன் போட தெரியும் அப்படின்னா நீங்கள் பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நாசில் போட்டு கூட ஏதாவது டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். மேலே மேலே நல்லா பொடியாக கட் பண்ண பிஸ்தாவும் காஞ்ச ரோஸ் எதெல்லாமே வந்து இந்த மாதிரி தூவிட போகிறேன். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்குமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நடுவில் க்ரன்ச்சியாக தட்டுப்படும் இந்த நட்ஸ் எல்லாம். ஸோ கொஞ்சம் ரோஸ் எதல் காஞ்சது இருக்குது, அதையுமே கூட இது மாதிரி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது வந்து 2-3 months முன்னாடி பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயுமே ரொம்ப வைரலாக ஆன ஒரு ரெசிபி இது. இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதுலேருந்து எடுக்கிறப்ப தான் பார்த்து எடுக்கணும். ஒரு ஸ்லைஸ் நல்லா எடுத்துட்டோம் அப்படின்னா பாக்கி எல்லாமே நீட்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி 9 pieces வந்திருக்கு. நல்லா ஸ்கொயர் ஸ்கொயராக இதைப்போ சர்விங் பிளேட்டில் மாற்றிட்டு சுற்றி நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ரோஸ் மில்க், அதை ஊற்றிட்டு சர்வ் பண்ணலாம். செம டேஸ்டான, வாயில் வச்சதுமே கரையிற ஒரு கேக் இது. கட்டாயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. வணக்கம்.